வணக்கம் சார். சார் எழுதிட்டு இருந்தேன் சார். இல்லை இல்லை தண்ணீர், அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா, இந்த கையெழுத்து படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தெரியும். ஏன்னா முதல்ல நான் வந்து பாராட்டுறது என்னென்னா, வழக்கமாக அர்த்தமே புரியாமல் டைட்டில் வைக்கிற இந்த தமிழ் திரையுலகில் கையெழுத்துன்னா புரியுது இல்லையா? நம்ம எழுதுகிற கையெழுத்து புரியாட்டாலும் கையெழுத்துன்னு அர்த்தம் புரியுது. நல்ல டேலண்டடான ஆள். நானே வந்து சொல்லணும், அவர் சொல்ல வைக்கப்படுவார். மிகப்பெரிய இயக்குநராக வரக்கூடிய தகுதி உள்ளவர். ஏற்கனவே வீடியோ கதம்பம் சேனலில் நாங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். டைரக்டர் தன்வீர் வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட இருந்தவர். அவர் பிறந்த நாள் ஒரு படம் பண்ணியிருக்காரு, விஜயநகரம்ங்கிற ஒரு படம். அதனுடைய அவர் தன்னை பற்றி சொல்ல வைக்கப்பட்டால் நான் சொல்லி ஆகணும். விஜயநகரம்ங்கிற ஒரு படத்துக்கு அந்த விஜயநகரத்தினுடைய ராணியவே கொண்டு வந்து ஒரு விழா நடத்தினவர். பெரிய இண்டஸ்ட்ரி, அதை பற்றி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி இண்டஸ்ட்ரி பூரா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து கருப்பசாமிபுரம்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, அது முடிய போகுது. கையெழுத்துன்னு ஒரு பத்திரிகை பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்தவங்க நிறைய பேர் பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க, நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஓடி போய் உதவுற ஒரு நல்ல மனசு. என்னுடைய ஆக்சுவலாக பாக்கியராஜ் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணார். அவர் பாக்கியராஜ் சாருக்கு அடுத்து அவரை ஒரு பெரிய குரு ஸ்தானத்தில் வச்சுருந்தா கூட, அடுத்து ஒரு அண்ணா ஸ்தானத்துலேயும் ஒரு குரு ஸ்தானத்துலேயும் என்னை ரொம்ப மதித்து மரியாதையாக பேசுவார். அது அவர் வந்து ஆக்சுவலாக அவர் எவ்வளவோ பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு. அதனால் அந்த கையெழுத்து படத்துக்குல எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கூட கொடுத்து ஒரு ரோல் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று எழுதும்போது யாராவது எழுதுறது நீங்களே எழுதுங்களா சார்? நான் இல்லை தன்வீர். இல்லை இல்லை, அது அது காரணம் சார், அதாவது உங்களுக்கு வந்து நல்லா எழுத தெரியும், வசனம் எழுதுவீங்க, கதை எழுதுவீங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க, சாங்கோட வரிகளை தெரியும், அவ்வளோ அதாவது இவ்வளோ திறமையான்றதுக்கு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டிருக்கோம் பல நாள். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவீங்க. பாக்கியராஜ் சார் உங்களை பார்த்து வியந்திருக்காரு. நான் இது நேரடியாக பார்த்த விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்து சார் வந்து ஒரு சரியான ஒரு இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கார். அவரை பற்றி எல்லோரும் தெரியும் இண்டஸ்ட்ரி பூரா, ஆனால் பொதுமக்களுக்கு இந்த உலகம் பூரா தெரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற உங்களோட ரசிகரில் நானும் ஒருத்தன், இவரோட ரசிகர் தான். அது மட்டும் இல்லாமல் நான் அவரை குரு ஸ்தானத்துலேயும் வச்சுருக்கேன். ஏன்னா இவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஒரு எம்டி பேப்பராக போனால் அவ்வளோ அழகாக ஃபில்அப் பண்ணுற மாதிரி இவர் வந்து எந்த சப்ஜெக்ட்டு பற்றி வேணாலும் இந்த காலத்துலேயும் இன்னும் அந்த காலம் தியாகராஜ பாகவதர்லேருந்து இந்த காலத்து நம்ம அட்லி இந்த சிவகார்த்திகன் வரைக்கும் வந்து அவர் வந்து எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து பேசுவார். சேலஞ்சிங்காக உட்காரலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. பட் திரையுலகம் வந்து அவரை வந்து மிஸ் பண்ணிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இவர் மிஸ் பண்ணல. அதை நான் திருப்பி சொல்கிறேன், அதே மாதிரி திரையுலகம் தன்வீரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து பாக்கியராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது சரவணனுங்கிற பேரில் தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொன்று நான் மனப்பூர்வமாக ஒன்று வாழ்த்திட்டு போகிறேன். திரையுலகில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் பல பேர் 80% வாழ்க்கையில் தோற்றவர்கள், சரியான ஒரு குடும்பம் அமையாமல் குழந்தைகள் அமையாமல் தோற்றவர்கள் 80% இருக்காங்க. 20% சினிமாவில் பெரிய வெற்றி பெறாட்டாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களில் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒருத்தன்னா தன்வீர் ஒரு உண்மை. அந்த வகையில் வந்து எனக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அதில் வந்து நான் கோடீஸ்வரன் தான் சொல்லுவேன். அவ்வளோதான், குறையில்லை. இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரப்போகுது, அவ்வளோதான். அது ஒரு தொழில். அதனால் தொழிலில் ஒரு வெற்றி பெறலைங்கிறதுனால வாழ்க்கையில் ஒருத்தர் தோத்த தன்வீர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை. என்ன அருமையான ரெண்டு பெண் குழந்தைகள், அறிவாளி பிள்ளைகள், நல்ல ஒரு ஒரு கணவனுடைய கஷ்ட நஷ்டத்துலையும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனைவி, அந்த குடும்பம் நல்லா அமைஞ்சா வாழ்க்கை நல்லது. அது அது இன்னொரு இன்டர்வியூல பேசிக்கலாம். அந்த கையெழுத்து படம் விஷயம் வந்துடலாம். கையெழுத்து படத்தில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹீரோவோட அப்பா கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அப்போ யாரை பண்ணலான்ற மாதிரி நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் ஞாபகம் வந்தார். அந்த திருநெல்வேலி பாஷை, அந்த ஸ்லாங்கெலாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கார். நான் வந்து டைலாக் கண்டென்ட் தான் கொடுத்தேன், பட் ஓன் டைலாக் பேசுங்க சார்ன்ட்டேன். ஏன்னா அவர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஒரு சிங்கிள் ஷாட்டு சார், சிங்கிள் ஷாட் அவ்வளோ துரு 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 நான் அந்த பப்ளிக் க்ரௌடில் எடுத்தேன். அவ்வளோ பப்ளிக்லேயும் எந்த விதமான ஷை இல்லாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் கடை 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 கடைன்னு டைலாக்கை பிச்சு உதறினார். சூப்பராக வந்திருக்கு சீன். அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த
மணிவண்ணன் சார் போஷனோ இல்லை தம்பி ராமையா போஷனோ வந்து சார் நிச்சயமாக வருவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய நடிகர் இருக்கார் அவர். தன்வீர் படத்தின் மூலம் நான் ஒரு பெரிய நடிகராக வந்து அந்த பெருமை ஃபஸ்ட்டு தன்வீர் கொடுத்த அவ்வளோ பெரிய கேரக்டர் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் அவ்வளோ படங்கள் ராமநாராயண் சார்கிட்ட செஞ்சால் கூட இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தது தன்வீரனுடைய என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நிச்சயமாக வீண் போகாது. இல்லை அது நல்லா ஃபுல் பண்ணிட்டு நல்லா ரொம்ப நம்பிக்கை. இப்போ இது என்ன அந்த இந்த படத்தில் நடிச்சிருக்கார் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து பாடலெலாம் எழுதும்போது ஒரு ஒரு ஓப்பனிங் சாங் இது. ஓப்பனிங்னா ஒரு தாபா இருக்கு இல்லையா அந்த பரோட்டா சப்பாத்திலாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலாண்ட நடக்கிற ஒரு பாடல். அதாவது ஒரு ஆணுக்கு இந்த ஒரு ஆண் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்கும் பெண்கள் மேலே, பெண்களுக்கும் ஒரு ஈகோ என்னென்னா ஆண்கள் மேலேயும் இருக்கும். ஸோ ஆண்கள் சிறந்தவனா பெண்கள் சிறந்தவனா காலங்காலமாக இதை சம்மந்தப்பட்டு பல பாடல்கள் வந்திருக்கு. அது அது இதுதான் மற்ற இதெல்லாம் சொன்ன விஷயமாயிடும். அதனால் இந்த கான்செப்டுக்கு எனக்கு ஒரு கரெக்டான ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் வேணுமோன்னு தேடிட்டு இருக்கும்போது சார் வந்து பல பாடல்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய ஐடியா சார் கொடுத்துட்டே இருந்தார். சார் இவ்வளோ சொல்கிறீங்க நீங்களே எழுதிருங்க சார் இந்த பாட்டை என்ன அப்படியே பரவாயில்லையா நீங்கள் எழுதிங்க நல்லா வரும் சார்னா சிறப்பாக எழுதிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கு கம்போசிங் வந்து மிக மிக அருமையாக வந்திருக்கு. சாங்கு சூப்பராக பிரேம் ஈஸ்வர்னு ஒரு மியூசிக் ரைட்ரு அவர் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ணுறாரு. சார் வந்து லிரிக்ஸ் எழுதுகிறாரு. ஸோ சிறப்பாக படங்கள் வந்திருக்கு. இவருடைய திறமைகளையும் இவருடைய எழுத்துக்களையும் இந்த திரையுலகம் பயன்படுத்தணும். சார் வந்து பெரிய அளவில் வரணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆத்ம நம்பிக்கை பிரேயர். இயன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றுவன் என கேட்ட தாய்னா என்னுடைய பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாடல் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லும்போது அதை ஃபுல் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. நம் பாடம் படமாகி இந்த பாடல் படமாகி வெளியில் வரும்போது பெரிய பாராட்டு பெறும். உட்காந்து இந்த கம்போசிங்கில் இப்போ லிரிக்ஸ்லாம் எழுதி கொஞ்சம் கம்போஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அடுத்தது மியூசிக் டைரக்டரு எல்லோரும் அந்த கம்போசிங் எப்படி நடக்குது பெரும்பாலும் சேனலில் ஒரு பாடல் உருவாகும் விதம்ங்கிறது அதிகமாக யாரும் காட்டினதாக தெரியல. ஒரு பாடல் சினிமாவுக்கு எப்படி கம்போஸ் ஆகுதுங்கிறது டைரக்டர் மியூசிக் டைரக்டரோட உட்காந்து இந்த வீடியோக்கு நம்ம சேனலில் பார்க்குறீங்க. இது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலினுடைய ஒரு நாளைக்கு இதே பாடல் ஷூட்டிங் போகும்போது அங்கேயும் போய் இந்த பாடல் எப்படி படமாக்கணும் தன்வீர் எப்படி அதை படமாக்குறாரு அங்கே கோரியோகிராஃபர் என்ன சொல்கிறாரு. ஸோ ஒரு பாடல் ஒரு படத்தினுடைய வளர்ச்சி அங்கங்கே மேக்கிங் ஆஃப் த ஃபில்ம்னா எடுத்ததுக்கப்புறம் ட்ரெய்லர் மாதிரி கட் பண்ணுறது இது அல்ல. இது ஒரிஜினலாக அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே போய் எடுத்த ஷார்ட்டை போடாமல் கரண்டில் இப்போ நடக்க போகிற கம்போசிங்க்கு ரெக்கார்டிங்க்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம். நம்ம ரெக்கார்டிங்கும் அவங்களுக்கு லைவாக காமிக்கும். ஆமாம் இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர் பார்க்க போகலாம். ஆமாம் இப்போ நாங்கள் மியூசிக் டைரக்டரை போய் பார்ப்போம் பிரேம் ஈஸ்வரை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வி வில் கோ டு த ரெக்கார்டிங் ரூம். வீடியோ கதம சேனல் நேயர்களே கட்டாயமாக நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த படத்தோட வீடியோ சேனல் சம்பந்தம் வீடியோ கதை நாங்கள் ஏதாவது பேசி உங்களுக்கு ஒன்றும் தப்பாக சொல்லியிருந்தோம் எங்கள் எங்கள் தலையில் எங்கள் பெல் பட்டனில் ஒரு அழுத்து அழுத்தி கூட்டுங்க திருத்திக்குவோம். ஓகேயா வில் கோ டு த ரெக்கார்டிங். வணக்கம் வணக்கம்.